தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட், அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. நாடாளுமன்ற கட்டிடம் கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. அது பற்றாக்குறையின் காரணமாக நிர்வாக அலுவலகம் நாட்டிலே மத்திய அரசுக்கு அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் பல வாடகை கட்டடங்களை எடுத்து அதற்கு ஆண்டுக்கு 1500 கோடி ரூபாய் மத்திய அரசு செலவு செய்கிறது. இதையெல்லாம் கண்ட மோடி அவர்கள் புதிய நாடாளுமன்றத்தை கட்டி பெருகி வருகிற நாடாளு உறுப்பினர்களுக்கு ஏற்ப கிட்டத்தட்ட 888 இருக்கைகள் கொண்ட நாடாளுமன்ற கட்டிடமும் இந்த ஆண்டுக்கு 1500 கோடி ரூபாய் செலவு செய்து நிர்வாகம் செய்கின்ற நாட்டினுடைய மத்திய அரசு செயலகங்களெல்லாம் இந்த 980 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள்ளேயே அடங்கிவிடுகிறது. இதனால் ஆண்டுக்கு 1500 கோடி ரூபாய் மீதமாகின்றது. ஒரு ஆண்டில் கொடுக்கின்ற வாடகை புதிதாக கட்டப்பட்டு அந்த கட்டடம் நாட்டுக்கே சொந்தமாக பயன்படும் என்ற தூர நோக்கு பார்வையில் பிரதமர் அவர்கள் இதை 2-3 ஆண்டுகளுக்குள்ளே சிறப்பாக கட்டியிருக்கின்றார்கள். அதை கட்டி 1947 சுதந்திரம் அடைகின்ற போது எப்படி சுதந்திரத்தை பரிமாறிக்கொள்வது என்பதை அப்போது இருந்த மவுண்ட்பேட்டன் பிரபவர்கள் இந்திய தலைவர்களிடம் கேட்டபோது அப்பொழுது ராஜாஜி அவர்கள் நம்முடைய பழமையான பழக்க வழக்கங்களெல்லாம் இப்படித்தான் இருக்கின்றது, துறவியர் மக்களிடம்தான் அந்த பரிமாற்றங்களெல்லாம் நடைபெற்றிருக்கிறது என்பதை சொல்லி பழைய வரலாற்றுகளை எல்லாம் சொல்லி ராமருடைய வரலாறு, கிருஷ்ண பரமாத்மனுடைய வரலாறு, மீண்டும் பழைய அரசர்களுடைய வரலாறுகளை எல்லாம் சொல்லி இப்படி துறவிகளிடமிருந்தான் ஒரு பரிமாற்றம் நடைபெற வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற வகையிலே தமிழ்நாட்டிலே மிக பழமையான மடமான திருவாவூர்துறை ஆதீனத்திலிருந்து செங்கோல் தயாரிக்கப்பட்டு அதை நேருவர்களிடம் கொடுத்து அதை செய்தார்கள். அது பின்னாலே தூசி படிந்து எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஓரங்கட்டுப்பட்டிருந்தது. அதை புதிய பாராளுமன்றம் கட்டியவுடன் நம்முடைய நாட்டு பிரதமர் அவர்கள் அதை இனங்கண்டு பிடித்து அதனுடைய பெருமையை கண்டு அதற்கு சிறப்பு செய்ய வேண்டும், அதுவும் தமிழ்நாட்டு துறவிகளை கொண்டுதான் அது செய்ய வேண்டும் என்ற ஒரு தூர நோக்கோடு இந்த மாநிலம் அவர்களை புறந்தள்ளி இருந்தாலும் கூட அவர்கள் புறந்தள்ளாமல் இந்த செங்கோல் நிகழ்ச்சியை ஒரு உலகளவிய பெருமையை உருவாக்கி அந்த செங்கோலை இங்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு 20 ஆதீன திருமடங்களில் உள்ளவர்களை அழைத்து அங்கு அவர்கள் எல்லாம் சிறப்பு செய்து அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து துறவிகள் வணங்கப்பட வேண்டியவர்கள், துறவிகள் தான் இந்த நாட்டுடைய கலாச்சார நாகரீக பண்பாட்டுகளை எல்லாம் காப்பாற்றியவர்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு செய்வதற்காக இந்த தமிழகத்திலே அழைத்திருந்தார்கள். அதிலே ஒரு 20 பேரை தெரிந்தெடுத்து அனுப்பி அழைத்திருந்தார்கள். அதில் நம்முடைய பழனிக்கு ஒரு பெரிய சிறப்பு, இரண்டு பேரை அழைத்திருந்தார்கள். ஒன்று நமது சாது சாமி மேடம், இன்னொன்று புலிப்பாணிசாமி சாமிகள். இருவரையும் அழைத்து சிறப்பு செய்ய எல்லாருக்கும் செய்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய பழமையான பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய மறக்க முடியாத ஒரு
முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பேர்த்துமப்பெற்றீரே என்று திருவெம்பாவையிலே சொல்லியது போல், பழமைக்கும் பழமையாக புதுமைக்கும் புதுமையானதை உலகமே வியக்கும் அளவில் செய்து ஒரு பெரிய ராஜதந்திரி என்பதை அவர்கள் உலகத்துக்கு காட்டியிருக்கின்றார்கள். இதிலிருந்து அவர்கள் சிறிய பொருள் என்று எல்லாராலும் கருதப்பட்டிருந்ததை இது மிகப்பெரிய பொக்கிசம், இது நம்முடைய நாட்டுடைய கலாச்சாரம் என்பதை காட்டுகின்ற வகையிலே இதை பெருமைப்படுத்தி, இது ஒரு பெரிய தன்னை புறந்தள்ளிவர்களெல்லாம் வியக்கும் அளவில் இதை செய்திருக்கின்றார்கள். எனவே தமிழ்நாட்டில் உள்ளவர்களெல்லாம் இதற்கு அழைத்து சிறப்பு செய்தது நம்முடைய மண்ணுக்கும் நம்முடைய மொழிக்கும் நம்முடைய கலாச்சாரத்துக்கு கிடைத்த பெருமை.